ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பயங்கர வெயில்ல இந்த நேரத்துல நம்ம பாத்துக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், பாடி டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த உச்சி வேலை சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நேரத்துல வெளியே போகக்கூடாது. போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா தயவு செஞ்சு கொடை எடுத்துட்டு போறதுக்கு மறக்காதீங்க. இந்த நேரம் பார்த்து என் சிஸ்டர் வந்து ஷாப்பிங் போலாமா, உனக்கு புடவை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ ஆறு வழி சாமி, என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா கொரியர் வந்தது. என்ன ஏதுன்னு பார்த்தா ஸ்ரீ திருவண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸ் சவுகார்பேட்ல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி புடவை வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தி சர்ப்ரைஸ். எனக்கு நிஜமாவே என்ன கலர் என்ன புடவை எதுவுமே ஐடியாவே இல்லை. அன்பேக் பண்ணிடலாமா? All beautiful colors பாருங்க, நல்லா இருக்குல்ல. green and copper, இது வந்து red and இது blue. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் sarees தான் வாங்கிருக்காங்க. இது மெட்டீரியல் என்னன்னு கேட்டதுக்கு என் சிஸ்டர் சொன்னாங்க இது silk cotton, copper silk cotton. எல்லாமே வந்து ட்ரெண்டிங் சாரீஸ். ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஆசை இந்த காப்பர் காம்பினேஷன்ஸில் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட அதிகமாக பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கும், சில்வர் கூட இருக்கும், பட் இந்த காப்பர் என்கிட்ட கலெக்ஷனில் பெருசாக இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி புடவை வாங்கணும் வாங்கணும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன். என் சிஸ்டர் வந்து ஆன்லைனில் செம்மையாக ஒரு கடை பிடிச்சி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. க்ரீன் சாரி பார்த்துடலாம். சூப்பர் கிராண்டா இருக்கு, பிளவுஸ் தச்சு கட்டின செம்மையா இருக்கும். இந்த புடவையோட பிளஸ் என்ன சொல்லணும்னா ஃபுல்லா ஒர்க் வருது, ஆனா காடியா இல்ல. முக்கியமா என்னன்னா இது ஃப்ரண்ட் அண்ட் இது பேக். ஆன்லைன்ல சில நேரத்துல புடவைகள் வாங்கும் போது என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்மூத்தா இருக்கும் ஃபினிஷ், பேக்ல பாத்தீங்கன்னா அந்த ஜரி வந்து அன்பினிஷ்டா பிரிஞ்சு பிரிஞ்சு கம்பி கம்பியா நிக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த சாரியில வந்து அது ஃபினிஷ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு, அண்ட் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி சாரி வந்து நீங்க இப்ப நாங்கெல்லாம் சொல்றேன், இப்ப நாங்க ஒரு கிராண்ட் சீக்வன்ஸ் வருது கட்டி வந்து வெயில இப்ப நிக்கணும்னா கூட சுருக்கு சுருக்குன்னு குத்தாது, ஏன்னா அந்த ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கு. சாரி சாஃப்டா இருக்கு, டிசைன் வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, காடியா இல்ல, அண்ட் இந்த ஜரி வந்து ஃபினிஷும் பெர்ஃபெக்டா இருக்கு. சாரி நம்பர் 2, ரெட் அண்ட் காப்பர் காம்பினேஷன். வாவ் லவ்லி, அழகா இருக்கு. பட்டு புடவை ஞாபகம் வருது என்கிட்ட. காஞ்சிபுரம் பட்டு புடவை வந்து ரெட் கலர்ல இருக்கு, இன்னும் கூட இருக்கு. ஆனா அது அதிகமா பாத்தீங்கன்னா பர்சனல் யூஸ் விட ஷூட்டிங் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன்னா, அதனால மேக்கப் படிஞ்சு படிஞ்சு ரொம்ப அந்த புடவையோட அழகே குறைஞ்சு போயிடுச்சு. அண்ட் அபூர்வா அப்பன்னா அந்த டைப்லாம் இருக்கு, இருந்தாலும் காப்பர் காம்பினேஷன் என்கிட்ட இல்லை.
நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நிறைய பேர் கட்டுறது பார்க்கும்போது இல்லை ஆன்லைனில் பார்க்கும்போதுலாம் ரெண்டு காப்பர் வாங்க சூப்பரான ஒரு புடவை அமைஞ்சிருச்சு. நல்லா இருக்க சாரி ஃபுல்லாக கிராண்டாக தான் இருக்கோம். இது பல்லு, இதுதான் பிளவுஸ். ஸோ இந்த பார்டர் வந்து கையில் வரா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் பிளவுஸு சாரி சூப்பராக இருக்கும். புடவைகள்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் என் மூஞ்சில் தெரியுதுல்ல. ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? ஆமாம், சின்ன வயசுலேருந்து புடவை தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவோட புடவைலாம் எடுத்து கட்டிக்கிட்டு இருப்பேன் நான் சின்ன வயசில். சாரி நம்பர் டூ பார்த்தாச்சு, சாரி நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம். இது ப்ளூ அண்ட் காப்பர் ஃபுல்லாக ஒர்க் இருக்கு, ஃபுல்லாக கிராண்டாக இருக்குது, புடவை செம்மையாக இருக்குது. காப்பர் நல்லா டாமினேட் பண்ணுது சாரியில். என் சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த அந்த புடவைன்னு சொன்னாங்க. இதில் பார்டர் வந்து கம்மியாக தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது பார்டர். ஏன்னா சாரியே ஃபுல்லாக ஒர்க் இருக்கா, அதனால் பார்டர் வந்து சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பிளவுஸ், பிளெயின் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாரியே ஃபுல்லாக கிராண்டாக இருக்கா. ஆமாம், பல்லுவோட டிசைன் நல்லா இருக்கு, ஃபினிஷ் அழகாக இருக்கு. பியூட்டிஃபுல் காப்பர் அண்ட் ப்ளூ சாரி, ஐ ஜஸ்ட் லவ் இட். புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே வந்து என்னோட டிசைனரை கூப்பிட்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கட்டணும். ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ஷாப்பிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஒரு மூணு நாலு தடவை வாங்கியிருக்கேன். சாமிக்கு புடவை கட்டுறதுக்கு வாங்கியிருக்கேன், எனக்கும் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை வாங்கியிருக்கேன். பட் என்னன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது பார்க்கறது ஒன்றா இருக்கும், வந்து சேரும்போது வேறு ஒன்றா இருக்கும். கலர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் ஆசைப்பட்டிருப்போமா ரெட்டு கலரில் வரும், இல்லை நம்ம அது பிங்க்குன்னு நினைப்போம் பார்த்தா அது ரெட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலர் குழப்பங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக, அந்த ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஆனால் நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். மெட்டீரியல் நல்லா இருக்காது, ஒரு ரெண்டு மூணு தடவை கட்டினாலே அவ்வளோதான் போயிடும் சாரி, அந்த மாதிரிலாம் வந்து சேரும். அதனால் அவ்வளோ வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது, போய் பார்த்து வாங்குற மாதிரி திருப்தியே எனக்கு இருக்கவே இருக்காது. பட் இது என்னன்னா சவுகார்பட்டில் இவங்க வந்து டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ தூரம் வந்து வாங்க முடியாதவங்களுக்கு வந்து அவங்க ஆன்லைன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட எப்படி புடவை வேணும்னு சொல்லணும்னா அவங்க வந்து இமேஜஸ் அனுப்பி வைப்பாங்க, அதில் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஜிபே பண்ணிட்டோம்னா அவங்க வந்து குரியர் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்குல்ல இந்த ஆப்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட். இந்த வெயில் நேரத்தில் நம்ம போய் கஷ்டப்படாமல் இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து புடவைகளை செலக்ட் பண்ணி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என் சிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க, வெயிலில் கொண்டு போய் உங்களுக்கு கஷ்டப்படலை, உங்களோட பெட்ரோல் சேவ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா வந்து உன்னோட டைம் சேவ் பண்ணியிருக்கேன், இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து எனக்கு ஒரு டின்னர் ட்ரீட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னாங்க. அதுவும் சரிதான், அது சரி, பெட்ரோல் சார்ஜஸ் எல்லாம் சேவ் தான் ஆயிருக்கு, டின்னர் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் என்ன மூணுக்கு பதிலாக வந்து ஒரு பத்து புடவை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஏன்னா புடவை ரொம்ப அழகாக இருக்கா. இதான் இதான் பொண்ணுக்கு கிட்ட பிரச்சனையே தான், ஒரு ரெண்டு புடவை மூணு புடவை வாங்கி கொடுத்து திருப்தியே ஆகாது, இன்னும் 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 நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும்ல. ஆனால் சினிமாவில் கூட காமெடி காட்டுவாங்க, காலைல ஷாப்பிங் வந்து புருஷன் குழந்தைங்க வந்து தான் போவாங்க, அப்படியே டயர்டாக இசாயங்காலம் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டம்மா. அந்த மாதிரி நமக்கு வந்து புடவைகள் வந்து இந்த மாதிரி அழகழகாக கண்ணுக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸோ இந்த புடவைகளில் கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள். ஓகே பீப்புள், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர் அந்த கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை சந்திக்கிறேன்.